பார்க்க போறது என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னுடைய கிச்சன்ல நான் எப்படி திங்ஸ் வச்சிருக்கேன், எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் கவுண்டர் டாப்பு. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. மேலே வந்து கபோர்ட்ஸ் எதுவும் கிடையாது. சைடில் அங்கே கார்னரில் போகிற பைப் லைன் வந்து கேஸ் பைப் லைனு, சிலிண்டர் கிடையாது. நான் மீட்டர் ரீடிங் தான் வச்சுருக்கேன், பைப் லைன் கனெக்ஷன் தான். அந்த பைப் தான் அந்த கார்னரில் வருது. அடுப்பில் இந்த பக்கம் ரைட் கார்னரில் என்ன வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் டிஸ்பென்சர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறமா சுடுதண்ணி கெட்டில், ஒரு ஸ்லோ குக்கர். நான் ரெட் ரைஸ் சாப்பிடுவோம், அதில் இந்த குக்கரில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே சீக்கிரம் வெந்துடும். இந்த குக்கர் வந்துட்டு உங்களுக்கு இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு கப்பில் நம்ம அரிசி கழுவி தண்ணி ஊற்றி வைக்கணும். அந்த ஸ்டீமில் தான் இந்த குக்கர் வந்து வேலை செய்யும், அரிசி வேகும். நான் ரொம்பவே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. மெயினாக ரெட் ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கர் ரொம்பவே காம்பாக்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கு நிறைய இடமும் ஆக்குப்பே ஆகாது. ரெட் ரைஸ் சாப்பிட்றவங்க மீல் நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம். அப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட் இந்த கப் குக்கர் வந்து உங்களுக்கு போதும். இது மோரிஸ் பிராண்டு. இதுக்கு கீழே மூணு ட்ராயர்ஸ் இருக்குது. இப்போ ட்ராயர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு கடுகு, மிளகு, ஜீரகம், உப்பு, சர்க்கரை, காஃபி தூள், டீ தூள் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்க ட்ராயரில் மசாலா திங்ஸ் வச்சுருக்கேன். சாம்பார் பொடி அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர், எல்லாமே கரம் மசாலாலாம். கீழே ஃபைனலாக வந்துட்டு மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய ஹோல் கரம் மசாலா பாக்ஸு, அவ்வளோ தான் வச்சுருக்கேன். அங்கே அது பக்கத்தில் இருக்கிற கபோர்டில் அடுப்பு கீழே வெசல்ஸ் வச்சுருக்கேன். வெசல்ஸ் வந்துட்டு நான் வெறும் நியூஸ் பேப்பர் தாங்க போடுவேன். இதுக்காக ஷீட்லாம் தனியாகலாம் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல. நியூஸ் பேப்பரே போட்டுட்டு 2 weeks ஒன்ஸ் மாற்றிடுவோம். அப்புறம் இந்த ரேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி வசம்பு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சில்வர் கலரில் ஒரு பூச்சி வரும், அது எதுவும் வராது. ஆக்சுவலாக வசம்பு வந்து துணி கபோர்டில் போட்டால் பூச்சி வராதுன்னுவாங்க. நீங்கள் கிச்சன்லேயுமே போட்டு வச்சிங்கனாலும் உங்களுக்கு எங்கேயுமே பூச்சி வராது. பூச்சி உருண்டை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக வசம்பு யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஆர்கானிக், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எல்லா ட்ராயர்ஸ் கபோர்ட்ஸ்லேயுமே வசம்பு போட்டு வச்சுருப்பேன், இந்த மாதிரி தான். எனக்கு அதனால் பூச்சி வராது. அதுக்கு கீழே வந்துட்டு குக்கர்ஸ் வச்சுருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தோசைக்கல் தவா இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இந்த கபோர்டு இப்படி ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு ரேக்ஸ் பிளேட்டு, தனியாக மேலே இருந்தால் ஓப்பனாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கீழே நாங்கள் டிசைன் பண்ணிட்டோம். இங்கே எல்லாத்தோடைய பிளேட்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே இந்த ட்ராயர் இப்படி இருக்கணும். இங்கே வந்துட்டு என்னுடைய பல்சஸ் அண்ட் கிரெயின்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே 1 kg பாக்ஸஸ், இந்த மாதிரி பாக்ஸஸ்ஸை இதெல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது சிங்க்கு. சிங்க்கு கீழே என்ன இருக்குன்னா க்ளீனிங் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இங்கே இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சர்ஃபு, டிடர்ஜெண்ட், டிஷ்வாஷர், இந்த மாதிரி ஐட்டம் ஃப்ளோர் க்ளீனர்லாம் வச்சுருக்கோம். சிங்கில் வந்து சைடில் வந்துட்டு ஸ்பூன் சின்னதாக வைக்கிறதுக்கு போகிறோம், இதுவும் பெரிய கரண்டிலாம் வைக்கிறதுக்கும் இதுவும் வச்சுருக்கேன். இதெல்லாமே நான் இக்கியால் வாங்கினது தாங்க இங்கே சிங்கப்பூரில். அப்புறம் இந்த ஜார் தான் அடிக்கடி யூஸ் பண்ணனால இந்த ஒரு சின்ன ஜார் மட்டும் இங்கேயே இருக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு டப்பு, பாத்திரம் கழுவி இப்படியே கமுத்திடுவோம். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நாங்கள் எல்லா கபோர்டில் வச்சுருவோம், அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். இது வந்து யூட்டிலிட்டி ஏரியா. இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்படியே அடுப்புக்கு பேக் சைடு அப்படியே திரும்பினா இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. அதாவது இங்கே அடுப்பு, இங்கே வந்து இங்கே ஒரு கபோர்டு வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு இங்கே வந்து சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு வீடு ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்காக நான் வந்து தனியாகவே ஒரு கபோர்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்க திங்ஸ் வைக்கிறதுக்காக. அப்புறம் இதை எண்ட்லேயும் என்னோடய திங்ஸும் வச்சுருக்கேன். இங்கே வந்து அவங்களுடைய க்ராசரிஸ்லாம் உள்ள வச்சுருக்காங்க.
அப்புறம் இங்கே வந்துட்டு காமனாக எங்களோடய இரண்டு எல்லாத்தோடைய திங்ஸுமே வச்சுருக்கோம். இந்த மாதிரி கிரேட்டர், விஸ்க் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம், ஜூஸ் கிளாஸஸ் அப்புறம் எங்களுடைய காஃபி மக்ஸ் அண்ட் கப்ஸு, அவங்க ஜூஸர், அவங்களுடைய ஆயில் கேனு, அவங்களுடைய இந்த திங்ஸ் இது, அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் தனித்தனியாக ஒரு ட்ரே, இந்த மாதிரி ஆனியன் டொமேட்டோ வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு பூண்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே அவங்களுடைய வெசல்ஸ்லாம் இருக்குது இந்த கபோர்ட்குள்ளரை. இங்கே சைடில் வந்துட்டு கேரி பேக் ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம். பக்கத்தில் என்னுடைய ஜூஸர், ஆயில் கேனு, அது வந்து ஒரு மூணு ரேக் இருக்குது இந்த ட்ராயர் மேலே வச்சுருக்கேன். இந்த ட்ராயர்ஸில் வந்துட்டு என்னுடைய செராமிக் பவுல்ஸ் அண்ட் பிளேட்ஸு, அப்புறம் என்னுடைய பிளெண்டர் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடச்சி உள்ளே வச்சுருவோம். கீழே எல்லாமே மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் டர்ன் பண்ணிங்கன்னா மிக்சி கிரைண்டர், சின்னதாக ஒரு அம்மிக்கல் வச்சுருக்கேன், ஆனியன் பாஸ்கெட். இந்த ஸ்டூல் மேலே தான் இது வச்சுருக்கேன். இந்த ஸ்டூலுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் கோதுமை மாவு, பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம். இந்த பக்கம் என்னுடைய ஃப்ரிட்ஜு, நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய ஃப்ரிட்ஜு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒன்று என்னது, ஒன்று என்னுடைய டெனண்ட்டுக்காக, அவ்வளோதான் என்னுடைய ஹோல் கிச்சன் வியூ. இதுதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.